சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த அதிகாலை நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம், இந்த நேரத்தில் எழுந்தால் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம அதை பற்றி டீப்பாக பார்ப்போம். வணக்கங்க. பொதுவாக அதிகாலையில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தால் அதனால் வந்து அபரிமிதமான பலன் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் கடைபிடிக்கிறதுல தான் கொஞ்சம் சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா தூங்கிடுறோம். அப்போ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கப்படும் பொழுது என்னெல்லாம் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம இன்னும் நம்ம ஆழமாக நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டில் கொண்டு போய் பதிய வச்சிட்டோம்னா, இது யாருக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பதிய வச்சிட்டோம்னா இன்னும் நம்மளை உள்ளேருந்து ஒரு தூண்டுதல் கிடைக்கும். இதை நம்ம அதிகாலை நேரத்தில் எந்திரிக்கிறதுக்கான ஒரு உந்து சக்தியாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதாவது பொதுவாக இந்த பிரபஞ்சமானது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னம்னா, சமநிலையில் கொண்டு போகக்கூடிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த சமநிலையில் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, பொதுவாக நமக்கு வந்து வெயில் காலத்தில் பயங்கரமாக வந்து வெயில் அடிக்குது, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு திரும்பவும் வந்து நமக்கு மழைக்காலம் அப்படின்னு சொல்லி உருவாகி அதை மழை பொழிந்து அதை சமநிலைப்படுத்தக்கூடிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் வந்து நிறைய டூ வீலர் ஃபோர் வீலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய காற்றை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய கார்பன் டை ஆக்சைடுகளால் நிரப்பப்பட்டுறோம். அது கெட்ட காற்றுகளாக மாறிடுது. அப்போ என்ன பண்ணுது இந்த பிரபஞ்சம், இதை வந்து க்ளீன் பண்ணுது, சுத்தப்படுத்துது. எப்படி வந்து நம்ம வந்து டெய்லி வந்து பேப்பர்ஸ் எல்லாம் கிழித்து போட்டு நம்ம வந்து ரோடுகளில் நம்ம வந்து குப்பைகளாக ஆக்குறோம், அந்த சமயம் வந்து என்ன பண்ணுறாங்க கார்பரேஷன் வந்து நைட்டு மெயின் சிட்டி அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க, எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கூட்டி அள்ளி திரும்பவும் நமக்கு புது சிட்டியாக கொடுப்பாங்க. அதே போல் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த காற்றை சுத்தப்படுத்துது. சுத்தப்படுத்திட்டு அதிகாலை 3 மணியில் இருந்து என்ன பண்ணுதுன்னா, நமக்கு சுத்தமான காற்றா ப்யூர் ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட காற்றை நமக்கு சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த நேரத்தில் தான் நமக்கு இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஓசோன் மண்டலம் நமக்கு மிக நெருக்கமாக வந்து நமக்கு வந்து பூமியை பாதுகாக்கிறதுக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த நேரத்தில் நமக்கு ஆக்சிஜன் ரொம்ப ப்யூர் ஆக்சிஜனாக, சுத்தமான ஆக்சிஜனாக நமக்கு கிடைக்குது. நாம் பகலில் சுவாசிக்கிற இந்த காற்றை விட இந்த அதிகாலை நேரத்தில் சுவாசிக்கக்கூடிய காற்று நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை தரும். நம்ம உடம்புக்குள்ள ப்யூர் ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே நுழைஞ்சிச்சின்னா இருக்கிற நோய்கள் எல்லாம் வந்து குணமாகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹீலிங் எனர்ஜி பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி காற்றையும் விற்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுச்சு. எப்படி வந்து கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 91.6, 99.9 ப்யூர் தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ, அப்போ இந்த மாதிரி வந்து கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 85 கேரட்டில் வாங்கிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து 99.9 வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருக்குது. அப்போ கிரேடு இதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஏரில் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஏரு, கொஞ்சம் மீடியமான ஏர்னு சொல்லிட்டு நமக்கு மார்க்கெட்டில் இந்த மிஷின்லாம் வந்து உடனடிக்கு வந்து சேல்ஸ் வந்துருச்சு. அப்போ இந்த மிஷின்லாம் வாங்கி நம்ம அதிலிருந்து காற்றை சுவாசிக்கிறத விட இயற்கையான காற்று நமக்கு நேச்சுரலாக கிடைக்கும் பொழுது, இயற்கையான அந்த ஆக்சிஜன் நேச்சுரலாக கிடைக்கும் பொழுது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். உண்மைதானுங்களா? அப்போ அதை நம்ம சரியாக எப்போ பயன்படுத்துறதுன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் பயன்படுத்த முடியும். உங்களுக்கு தீராத நோய்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை தீர்க்கக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தீராத பல பிரச்சனைகள், இதை பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தீராத பல பிரச்சனைகள், அது உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம், மன ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாத்துக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா அது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்வாங்க. அப்போ அந்த நேரத்தில் நாம் எழுந்து நம்மளுக்கு தேவையான கோரிக்கைகளை நீங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்திடம் வைக்கப்படும் பொழுது உங்களுக்கு அதுவும் வந்து உடனடியாக கிடைக்கும் அப்படின்றாங்க.
இது மற்ற நேரத்தில் கேட்டாலுமே இந்த பிரபஞ்சத்தில் கேட்டாலும் கிடைக்கும், ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்தத்து நேரத்தில் கேட்டால் கிடைக்குன்றதுக்கு அப்படி என்னங்க விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஒரு சிம்பிளாக பார்ப்போமே. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டெலிஃபோன் நெட்ஒர்க் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். இந்த டெலிஃபோன் நெட்ஒர்க்கில் பீக் ஹவர்ஸ்ன்னு இருக்குது. இந்த பீக் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கே வந்து ஃபோன் வந்து ஒருத்தருக்கு அடித்தோம்னா போகாது. ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். பேசினாலுமே வந்து கொஞ்சம் டவர் விட்டு விட்டு வர்ற மாதிரி இருக்கும், கரகரன்னு இறையும். என்னென்னா பீக் ஹவர்ஸ். இப்போ அந்த பீக் ஹவர்ஸ் இல்லாமல் நார்மல் டயத்தில் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணாத டயத்தில் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே சவுண்டு கிளியராக இருக்கும், நெட்டு உடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்மளுடைய நெட்டு ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணும்பொழுது கூட, நம்ம செல்ஃபோனில் நெட்டு யூஸ் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா, நிறைய மக்கள் இப்போ இந்த லாக்டவுன் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்துனாங்க. இரவு நேரமே அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய பீக் ஹவர்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய நெட்ஒர்க்கே நமக்கு ஸ்லோவாக கிடைக்குது. சேம் இதே போல் தான் இப்போ பகல் நேரத்தில் காலையில் எல்லா பேரும் எந்திரிச்ச உடனே அவங்கவுங்க வந்து அவங்களுடைய மன எண்ணங்களில் ஓடக்கூடிய ஓட்டங்கள் எல்லாமே அங்கே வந்து இந்த பிரபஞ்சத்தில் ரீச் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா இங்கேயும் அந்த டிராஃபிக் ஜாம் ஏற்படும். அப்போ தான் நம்ம கேட்டதெல்லாம் வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நமக்கு அந்த அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறதுல பாருங்கள், எல்லா பேராலையும் எந்திரிக்க முடியல, கம்மியான நபர்கள் மட்டும்தான் அங்கே வந்து எந்திரிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய எண்ண அலைகள் ரொம்ப வேகமாக ரீச் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வேகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்றது இந்த விஷயம். அப்போ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து எந்திரிச்சு நம்மளுக்கு தேவையான எண்ண ஓட்டங்கள் அந்த சமயத்தில் என்ன எண்ணங்கள் ஓடுதோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரீச் பண்ணிவிடும்.